வணக்கம், வெல்கம் டு ஒன் ஷார்ட் ரிவ்யூ. அசுரவதம், மருது பாண்டியன் அவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், இது ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது, இதில் லவ் ட்ராக் காமெடி ட்ராக்குன்னு தனியாக எதுவும் கிடையாது. அதே மாதிரி சசிகுமார் சார் இருக்காருங்கிறதுக்காக சுந்தர பாண்டியன் மாதிரி ஃபேமிலி வேல்யூஸை சொல்கிற சென்டிமெண்ட் படமும் கிடையாது. இது வந்து ஒரு பக்கா ரிவெஞ்ச் ட்ராமா. இதில் வந்து ஃபைட் சீன்ஸ் அண்ட் வயலன்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி நகர்ற ஒரு படம். அது வந்து ஃபர்ஸ்ட்டு பதிவு பண்ணி ஆகணும். கதைப்படி பார்த்திங்கன்னா, திண்டுக்கல்ல ஒருத்தர் வந்து மல்லிக்கடை வச்சுருக்காரு. அந்த மல்லிக்கடைக்காரருக்கு ஹீரோ மூலமாக நிறைய கொலை மிரட்டல்கள் வருது. அவர் வந்து ப்ரூட்டலாக டார்ச்சர் பண்ணுறாரு ஹீரோ. ஹீரோ ஏன் அவரை ப்ரூட்டலாக டார்ச்சர் பண்ணோம், அவர் என்ன தப்பு பண்ணார், இவருடைய முன்கதை என்ன, இதெல்லாம் வந்து இந்த க்வெஸ்சனுக்கெல்லாம் திரைக்கதையில் பதில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், குறிப்பாக வந்து எஸ்ஆர் கதிர் அவருடைய சினிமாட்டோகிராஃபி. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறைய நைட் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த நைட் சீக்வன்ஸ்லாம் பக்காவாக லைட் பண்ணி எடுத்திருக்காரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே ஒரு 20 மினிட்ஸ்லாம் வந்து லைட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. அது வந்து ரொம்ப பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு, ரொம்ப நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கா ரிவெஞ்ச் ட்ராமா, ரொம்ப யூஸ்வலான இந்த கதையை வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு எஸ்ஆர் கதிர். ஒரு டிஃப்ரெண்ட்டான டோனு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு, ரிச்சான டோன் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். அடுத்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து மியூசிக், கோவிந்தன் அவர் பண்ணியிருக்காரு. டியூனிங் ஃபோக்கை பேஸ் பண்ணின மியூசிக் தான் இந்த படத்தில் வந்து பிஜிஎம்ல நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான மியூசிக் வரும்போது உங்கள் காதில் எரிங்க ஆரம்பிடுற மாதிரியே இருக்கும். அது வந்து இந்த அந்த ஃபீலும் அந்த மியூசிக்கும் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் வந்து நிறைய கிடையாது, ரெண்டே ரெண்டு தான், அதுவும் வந்து பிஜிஎம்ல பின்னாடியே வந்து போயிடுது. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தில் கமர்ஷியல் காம்ப்ரமைசஸ்ன்னு எதையுமே பண்ணல. லவ் சாங், முன்னாடி சொன்ன மாதிரி லவ் சாங், லவ் ட்ராக்கு, காமெடியன்ஸ்னு சொல்லிட்டு எந்த விதமான கமர்ஷியல் அம்சத்துக்கும் இடம் கொடுக்காம இந்த படத்தை நகர்த்திட்டு போனது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். அடுத்த ப்ளஸ் பார்த்திங்கன்னா, ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபைட்டை பேஸ் பண்ணின படம் தான் இது. நிறைய சேசிங் சீக்வன்ஸ் இருக்கும், நிறைய வந்து இவங்க வராங்க, அவங்க போகிறாங்க, இவர் எப்படி உள்ளே வராரு, அவர் எப்படி வெளியில் போகிறாரு, இந்த மாதிரியான டென்ஷன்லேயே இந்த படம் போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபைட் சீக்வன்ஸுக்கு வந்து ரொம்ப பக்காவான கதையாக அமைஞ்சது. திலீப் சுப்பராயனுடைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். அடுத்த ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து கேரக்டரைசேஷன், குறிப்பாக ஹீரோ அண்ட் வில்லன் கேரக்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பக்காவான ஹீரோ, பக்காவான வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஹீரோ கேரக்டரில் சசிகுமார் அவர் நடிச்சிருக்காரு, வில்லன் கேரக்டரில் வந்து ரைட்டர் வசுமித்ரா அவர் நடிச்சிருக்காரு. ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேரோட கேரக்டரும் இந்த படத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நடை உடை பாவனையிலேருந்து நிறைய வந்து டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் டீட்டெயிலாக இருந்ததுனால அதுக்கு அவங்க பேஸ் பண்ணின சீன்ஸ் வந்து நிறைய இந்த படத்தில் இருக்கிறதுனால ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகுது. இதெல்லாம் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட். படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான், ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்தது. அடுத்தடுத்து என்னென்ன வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடுது. அதே நேரம் வந்து நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் தனத்தோட கலந்துருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபோன் சீக்வன்ஸ் வரும், ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு ஃபோன் சீக்வன்ஸ் வரும். அதில் தொடங்கி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப டெலிபரேட்டாக இதை பண்ணணுமேனு பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ வந்து நிறைய இடங்களில் வில்லனை கிட்ட போயிட்டு ரீச் பண்ண முடிகிற தூரத்து வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவார். ஏன்னா வந்து நான் அப்புறமா பழிவாங்க, நிதானமாக பழிவாங்கிற, வச்சு வச்சு செய்கிறன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நிறைய வருது. ஸோ அதெல்லாம் கண்டினியூஸாக வர வர வந்து நமக்கு ஒரு விதமான சலிப்பை தட்டுது. அதே மாதிரி இந்த மெயின் கோரான விஷயம் இருக்குது இல்லைங்களா, இது ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு மெயின் கோரான விஷயம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸை தான் நமக்கு ரிவீல் ஆகுது. அதை கிளைமேக்ஸை வலுப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அது வரைக்கும் நம்ம லாங்காக, இவ்வளோ லாங்காக ஏன் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்கை நமக்கு கொடுத்துட்டு போயிடுது. டுவர்ட்ஸ் இன்டர்வல்ல கொஞ்சம் ஒரு சின்ன கிளிக்காவது காமிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது நமக்கு எண்ணம் தோணுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளேனால் வர விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தில் மைனஸ்னு பார்த்துக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் த மைனஸ், இது வந்து ஒரு ரிச்சான அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரிவெஞ்ச் ட்ராமாவில் வந்து தமிழ் சினிமாவில் இது ஒரு புதுமையான அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதுமையான அட்டெம்ப்ட்டுக்காகவே இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் எல்லாருமே போய் பார்க்கலாம். ஓவராலாக இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வர்றதுனால அந்த சம்மந்தமான இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பார்த்தவங்க, அதே மாதிரி ரிவெஞ்ச் ட்ராமா, அந்த வயலன்ஸ் இதெல்லாம் வந்து நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன், எனக்கு படம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அதே மாதிரி ஸ்லோ ஸ்க்ரீன் பிளேனால் எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது, நான் வந்து அதெல்லாம் வந்து ஈஸியாக மன்னிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேபிள் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.